கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஆர்ஸ் கேமிங் அப்டேட் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ August 5 இந்த பார்த்தீங்க அப்டேட் வரப்போதுன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இண்டோனேஷியா இண்டிபெண்டன்ஸ் டே அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து வந்தாச்சு. ஸோ 4.3. ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த அப்டேட்டோட ஃபுல் ரிவ்யூ இதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன அப்டேட்டில் வந்து இந்த 4.3 அப்டேட்டில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நியூ மல்டிப்ளேயர் மோடு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரேசிங் மேப் மோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 60 FPS ஆப்ஷன் வந்து விஷுவல் செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த 4.3க்கான அப்டேட். இப்போ வாங்க இந்த அப்டேட்டில் என்னதான் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப்பனாக பாருங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுவே பக்கத்தில் இருக்க பப்ளிக் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் மோடில் வந்து போய்க்கோங்க. ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் டு லாபின்னு வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக கொடுத்துருங்க. ஸோ கான்வே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஸ்னு இருக்குது. ஸோ கான்வேங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிளர் மோடில் வந்து விளையாடும் போது இந்த சைட்லேருந்து அந்த சைடில் பார்த்திங்கனா டெஸ்டினேஷன் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரேஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்காக பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக ஒரு மேப் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 மேப், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் வந்து கம்மிங் சூழ்நிலை இருக்கும். மற்ற 2 மேப் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரேஸுங்கிறது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு புது மேப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்காக பார்த்திங்கனா தனியாக அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுவோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாபியில் வந்து போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ண நாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டேட்டா அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரூமே க்ரியேட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போகிற மாதிரி, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரூம் க்ரியேட் பண்ணி உள்ளார போகிற மாதிரி தான் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து கம்பல்சரி வேணும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் மோடில் வந்து நார்மலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிளிக் ரெடி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்தாலே போதும், 10 பேர்னா 10 பேர் வந்து வந்தாலே போதும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஸோ இல்லாமல் பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. ரேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்து கிரியேட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8 பேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சோன்னா பார்த்திங்கன்னா 8 பேர் இந்த தான் அந்த ரூமில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஸோ ரூமில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா அதில் வர முடியும். இல்லை ஸோ இல்லாட்டி ஒருத்தராலும் அது மாதிரி அந்த கேம்குள்ளே, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரேஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் இல்லாட்டி 4 பேர் வந்து இருந்தால் போதும். ஸோ 4 பேர் வந்து வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஸோ லேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறையா கார் ரேஸ் கேம்லலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விளையாண்டுருப்பீங்க. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்புறமா வந்து நான் அதை வந்து ஆட் பண்ணோம். நிறைய இது வந்து கம்மிங் சூனில் இருக்குது. ஸோ ரேசிங் வில்லேஜ், ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ரேசிங் சிட்டின்னு ஒன்று இருக்குது, செலக்ட் ஆப்ஷன் இருக்குது, நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து குடிச்சாச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 மெம்பர்ஸ் தான் வந்து தேவை. ஸோ நான் பார்த்திங்கன்னா 4 மெம்பர்ஸ் வந்துட்டால் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஸோ 4 பேரும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்ததால் பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெயிட்டிங் ஃபார் ஆல் பிளேயர்ஸ் ரெடின்னு வருது. ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ கார் ரேஸ் கேம் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ செமையாக இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காரு கிடைச்சது பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மேப்பில் தான் இருக்கோம். ஸோ ரேசிங் சிட்டி ஸோ அப்படிங்கிற ஒரு மேப்பில் நம்ம வந்து இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பார்த்துருப்பீங்க சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்து நல்லா டெக்கரேஷனோட நல்லா செமையாக இருக்குது. ஸோ ஒரு ஈவெண்ட் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பலூன் மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. இனிஷியேட்டிவ் ஃபஸ்ட் பிளேயர்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கங்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.